ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப கத்தும் பொழுது கத்துங்க கத்துங்க கத்துங்கன்னு அவர் கையை அப்படி காமிச்சுட்டே வர்றாரு. அவர் அப்புறம் அல்லாஹு அக்பர்ங்கிறார். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செஞ்சீங்கன்னா அதுக்கு எதிர்வினை வரத்தான் செய்யும். சரி, ஸோ இஃப் தெர் இஸ் அன் ஆக்ஷன் தெர் இஸ் கோயிங் டு பி எ ரியாக்ஷன். இவங்க பெரியார் வாழ்கிறாங்க, அதுக்கு உடனே அவங்க ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதோ தமிழ் வாழ்க சொன்னால் பரவாயில்ல, அல்லது கட்சியோட தலைவரை பற்றி அண்ணா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அப்படி இப்படின்னு எதையாவது சொன்னால் கூட பரவாயில்ல. பெரியார் இங்கே வந்தார் எப்படி வந்தார்னு எனக்கு தெரியாது. இன்னும் தமிழ் வந்து புதுசே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு. தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்ப்பலையில் தான் அதிமுக கூட்டணியே தோல்வி அடைந்தது அப்படின்னு வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. திரு குருமூர்த்தி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலையினால தான் வந்து பாஜகவும் சேர்ந்து தோத்து போச்சுங்க அப்படின்றாரு. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்படியே பாஜகவுக்கு அப்படியே மக்கள்லாம் அப்படியே திரண்டு ஓட்டு போடணும்னு நினைச்சாங்க. ஏடிஎம்கே அவங்களோட சேர்ந்ததுனால அவங்களெல்லாம் போட்டு போ, இவங்களோட அதில் சேரக்கூடாது, அன்டச்சபிளோட நீங்கள் போய் சேர்ந்தீங்க, அதனால அதனால் உங்களுக்கும் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்கிறதெல்லாம் சிரிப்பு நகைப்புக்கு உரிய சமாஜானது. நான் வெளிப்படையாக பல தொலைக்காட்சிகளையும் சொல்லிட்டேன், இங்கேயும் திருப்பி நான் ரீஇட்ரேட் பண்ணுறேன், பிஜேபி தனியாக நின்று 3% மேலே ஓட்டு எப்பவும் போல் வாங்கவே அதே மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ அட்லீஸ்ட் இப்போ 5 இடத்துல நீ டெபாசிட்டாக வாங்கியிருக்கேன், தனியாக நின்னாங்கன்னா டெபாசிட்டு கூட கிடச்சிருக்காது. சார் நீங்கள் பிஜேபிக்காரர் தானே சார்? நான் ராமசுரண்டியன் தான், ஆனால் பிஜேபிக்காரன் கிடையாதுன்னு. அது உங்கள் கட்சி ஊருபடே வரக்கூடாது சார். சத்தியமாக நான் உங்கள் பிஜேபிக்கும் ஓட்டு போட மாட்டேன், அந்த பிஜேபியை கூட்டு சேர்ந்ததுனால அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன். அப்போ தான் ஐயோ என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு நினச்சேன். சாதாரண மனுஷன்கிட்ட கேட்டதான் சார் உண்மையான நாடி துடிப்பு தெரியும். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை, அதுக்கு வந்து சட்டம் பிறப்பிக்கணும்ட்டு எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. உண்மையாக இது நல்லா இருக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றது? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியம் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நேற்று ஒரு வாரத்திற்கு முன்பெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பிக்பாஸ் அடுத்த 3வது இதில் வந்து நீங்களும் பங்கேற்கீங்க அப்படின்னு உங்களுடைய பேர் போட்டிருந்தாங்க. நான் அந்த பட்டியலெலாம் பார்க்கும்போது திரு ராமசுப்ரமணியம் சார் வந்து பிக்பாஸில் பங்கேற்கிறாரா, சந்தோஷமான விஷயமே, ஏன் நமக்கெல்லாம் சொல்லலை அப்படின்னு. பிக்பாஸ் நேற்று தொடங்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்ன சார் பிக்பாஸ் போலையா நீங்கள்? எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நீங்கள்லாம் இன்னொரு கேள்வி பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல சார். இல்லை அந்த நோக்கம் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த பிக் பாஸ் நான் ஒன்று கூட பார்த்தே கிடையாது. பிக் பாஸும் ஏதோ நடக்குதுன்னு தெரியும் அவ்வளோதான ஒழிய, பட் இது வரைக்கும் நான் ஒரு எபிசோட் கூட பார்த்ததில்லை, எனக்கும் அதுக்கு ஒன்றும் சம்மந்தமும் கிடையாது. யாரோ ஒரு அவங்களுடைய அபிலாஷையை தெரிவிக்கிறதுக்காகவோ அல்லது நிறைய ஒரு கேள்வி கிண்டெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இல்லை. பல தொலைக்காட்சிகளில் முகத்தை காட்டும் திரு ராமசுப்ரமணிய அவர்கள் விஜய் தொலைக்காட்சியிலையும் அவருடைய முகம் தெரிய போகுது. விஜய் தொலைக்காட்சியில் பல தடவை நான் பேசியிருக்கேன், நீயா நானெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிற ஆள். சரி, அதனால் நான் என்ன புதுசாக போய் நான் இங்கே ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் அது தவிர இப்போ வேறு ஏதோ ஒரு தமிழ் இதை பற்றி கூட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நடந்தது. சரி, அதுலேயும் நான் கலந்துருக்கேன். நிச்சயமாக உங்கள் பார்வைக்கு அப்படி எங்களுக்கெல்லாம் பட்டாத மாதிரி பெயர் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கல? அது மாதிரி இல்லை சார், நான் வந்து ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவெலாம் ரொம்பலாம் இன்வால்வ் ஆகிக்கிறது கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுவும் இப்போ குறிப்பாகவே இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் இருக்கிற நிறைய பேரை எடுத்துட்டேன், அதெல்லாம் ரீசன்ஸ் பின்னாடி இருக்குது. குறிப்பாக என்னென்னா பிஜேபிக்கு ஆதரவாக பேசினா நிறையா எதிர்ப்பாக எழுதுகிறாங்க. சரி, பிஜேபி எதிர்ப்பாக நான் எதாவது பேசினேன்னா பிஜேபிக்காரன் கனப்பனா திட்டுறான். ஸோ இப்போ அதனால் யாரெல்லாம் இருக்கா இந்த மாதிரி இருக்காங்களோ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டே இருக்கேன் ஒன்று ஒன்றா. சரி, அதனால் என்னோடய நம்பரே இந்த ஃப்ரெண்ட்ஸே குறைஞ்சி போயிடுது. பிக்பாஸில் பிக்பாஸ் பார்த்துருக்கீங்களா எப்பயாவது? நான் பார்த்தே இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஐ டோன்ட் நோ பிகாஸ் அதெல்லாம் எனக்கு நேரமும் கிடையாது, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இல்லை, ஒரு பறந்துபட்ட பார்வை உள்ளவர் திரு ராமசுப்ரமணியம், திரு கமலஹாசன் அரசியல் கட்சி தலைவர் நடத்துகிறாரு அப்படின்னும் போது என்ன தான் நடத்துகிறாரு என்னன்ட்டு பார்க்க மாட்டிங்களா? எனக்கு இன்னும் திரைப்படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். சரி, ஆனால் நான் வந்து இப்போ சினிமா தியேட்டரில் போய் பார்த்து 35 வருஷத்துக்கு மேலே எடுத்தேன். ரெண்டாவது இந்த மாதிரிலாம் நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன், இதுதான் உண்மை. ஐ டோன்ட் நோ
இதுக்கு மேலயாவது இது என்னன்றத போய் பாக்குவீங்களா சார்? நாட் நெசசரி, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விருப்பங்கள்லாம் இருக்கும், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அபவுட் இட். சரி சார், சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, மீண்டும் பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார், நம்முடைய தமிழக எம்பிக்கள்லாம் போய் பதவி ஏற்றாங்க, அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பக்கம் பதவியேற்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோஷங்கள் எழும்போது பின்பக்கம் இருக்கிற பாஜக எம்பிக்கள் எல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்புறாங்க. முதல்ல இந்த ரெண்டு தரப்பு அந்த கோஷங்கள் முழக்கங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நன்றாகவே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல நேரங்களில் பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க கோஷம் போட்டிருக்காங்க, ஜெய் ஸ்ரீராம் போடுவாங்க, அல்லது ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமே ஆனால் தேச விஷயத்தை பற்றி பேசுறதுன்னா அவங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். ஆனால் இந்த பதவி ஏற்கின்ற நேரத்தில் அவங்க ஏன் இதெல்லாம் இதெல்லாம் நார்மலாக பார்த்ததே கிடையாது. நாம் யாருமே இந்த பதவி நேரமும் யாருன்னு வருவாங்க, அவங்க பேச சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லணுமோ அந்த உறுதிமொழி எடுத்துப்பாங்க, அவங்க கையெழுத்து போட்டு போய் உட்காந்துட்டுருவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த முறை வித்தியாசமாக, ஆக்சுவலாக நான் பல தொலைக்காட்சிகளையும் நான் அதை பற்றி பேசிட்டேன், இது ஆரம்பித்து வச்சதுங்கிறது பிஜேபி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த உடனே ஜெய் ஸ்ரீராம், இன்னொருத்தர் வந்து ஹரஹர மகாதேவா அப்படின்னு என்னத்தையும் ஒன்று சொல்கிறாரு. சரி, நம்ம மதுராவினுடைய எம்பி ஹேமமாலினி ஆக்ட்ரஸ், அவங்க வந்து கிருஷ்ணாஷ்டகம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதோடு இல்லாமல் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு, வசுதேவ சுதன் தேவம் கம்சசானூர் அமர்தனம், தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிறது கிருஷ்ணாட்டகத்தில் ஒரு ஸ்லோகம் அது. அந்த கடைசியை சொல்லி கிருஷ்ணம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குரும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. ஆகவே அதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும், நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணும்பொழுது. அதோடு இல்லாமல் இவங்க சோனியா காந்தி வந்து பதவியேற்கும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சத்தம் போடுறாங்க. ஓவைசி வரும்பொழுது அவர் வந்தார், அவர் பாட ஏதோ எடுத்துக்கிற இது வரைக்கும் அவர் ஒன்றும் ஆஸ் எ மெம்பர் அவரும் மூணு நாலு தடவை இது வரைக்கும் நாலு தடவை இருந்திருக்காரு, இப்போ அஞ்சாம் தடவை நினைக்கிறேன். அவர் வரும்பொழுதும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ரொம்ப கத்தும்பொழுது கத்துங்க கத்துங்க கத்துங்கன்னு அவர் கையை அப்படி காமிச்சுட்டே வர்றாரு. அவர் அப்புறம் அல்லாஹ் அக்பருங்கிறார். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செஞ்சீங்கன்னா அதுக்கு எதிர்வினை வரத்தான் செய்யும். சரி, ஸோ இஃப் தெர் இஸ் அன் ஆக்ஷன் தெர் இஸ் கோன் டு பி எ ரியாக்ஷன். அந்த விதத்தில் நம்ம தமிழ்நாட்டு எம்பிஸ்லாம் இப்போ ஓவர்சி பண்ண மாதிரி தமிழ்நாட்டு எம்பிஸ்லாம் அவங்க வந்து நீங்கள் சொன்னாப்பில் தமிழ் வாழ்க அப்படின்றாங்க. அது அழகாக தமிழ் வாழ்கன்னு கூட சொல்ல தெரியல. நான் அதான் ஒரு தடவை சொன்னேன், அதை வந்து காதில் வந்து தேன் வந்து பாய்குது காதினிலேன்னு தமிழ் வாழ்கன்னு சொன்னால் இருந்திருக்கும், அது தேள் கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது ஒன்று. இவங்க பெரியார் வாழ்கங்கிறாங்க, அதுக்கு உடனே அவங்க ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதோ தமிழ் வாழ்க சொன்னால் பரவாயில்ல, அல்லது கட்சியோட தலைவரை பற்றி அண்ணா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அப்படி இப்படின்னு எதையாவது சொன்னால் கூட பரவாயில்ல. பெரியார் இங்கே வந்தார் எப்படி வந்தார்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர் ஆரம்பிச்சு அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமே. அண்டு பல விஷயத்தில் அவருக்கும் தமிழ் வந்து காட்டுமராட்டி பாஷைன்னு சொன்னவர் அவர். அப்புறம் திருக்குறளை வந்து ஒரு மலத்துக்கு சமானம் அப்படின்னு எல்லாம் பேசினார். அதுக்கான ஆதாரம்லாம் நம்ம கிட்ட இல்லை, பெரியார் அப்படி சொன்னார்ன்ற ஆதாரம் இல்லைங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் எடுத்தேன், இப்போ இஃப் யூ வாண்ட் நான் இந்த எடுத்து எந்த நாளில் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ வச்சிருக்கேன். ரைட் நவ் ஐ ஹேவ், இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷோ இட். கொடுங்க, அதெல்லாம் கொடுங்க. அது மாதிரி பெரியார் எந்த இடத்துல சொன்னார்னு பார்க்கலாம். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட், அதெல்லாம் பேசினதெல்லாம் உண்மை. காட்டு முன்னாடி பாஷனா தான் உன்னோட வேலைக்காரியாரோட உன் மனைவியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீ இப்போ இங்கிலீஷில் பேசி தமிழ்லேயே பேசாது, நீச பாஷை அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறார் அவர், காட்டுமராண்டி பாஷையெல்லாம் பேசுகிறார். அவரை தூக்கி கொண்டாடுறது, அவர் வந்து அண்ணாதுரையை பேசாத பேச்சு கிடையாது, வெய்யாத விசவு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் ஏதோ நம்முடைய தலைவர் அவர் தான் அப்படின்னு அவங்க கொண்டாட, இவர் கொண்டாட எத்தையோ பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டு தொலைங்க. இல்லை, பெரியார் வழக்கமாகவே அப்படிதான் பேசியிருக்காரு, அவருடைய வரலாறு படித்தவங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நிறையா படித்தவங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒருவர் மறைந்து விட்டார் இறந்து விட்டார்னு போடுறதா பத்திரிக்கைனா செத்தவரை செத்துரும் போடு அப்படின்னாரு பெரியார். அப்படியெல்லாம் பேசியிருக்காரு, அவர் வழக்கமான பாஷை தானே. அதெல்லாம் வேற விஷயம் சார். நான் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு
பெரியார் வாழ்க அப்படின்னா பெரியார் பெரியாருக்கும் தமிழ் வாழ்க்கைனா நான் வந்து தமிழில் உறுதிமொழிக்கிறேன், தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட், ஐ வெல்கம் இட். அவங்க ஒருத்தர் சம்ஸ்கிருதத்தில் எடுத்துக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஹிந்தியில் எடுத்துக்கிறாங்க, ஒருத்தர் இங்கிலீஷில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழன் என்ற முறையில் தமிழில் போய் எடுத்துகிட்டு ஒரு தப்புமே கிடையாது. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்கின்றேன். இதற்கு முன்பாக பலரும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா திருமாவளவன் 2009 நினைக்கிறேன், அப்போ அவர் தமிழில் தான் எடுத்துக்கிட்டார் உறுதிமொழி. 2014 நான் தமிழில் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து தமிழில் எடுத்துட்டார். அதனால் அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் தான். இன்னும் ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் வெளி சொன்னேன்னா, நியூஸ் செவன்லேயே சொன்னேன்னா, சொல்லுங்கள் என்னென்னா, இன்னும் தமிழ் வந்து புதுசே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு. தமிழ்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து தவறு நீங்கள் யாராவது சொன்னாங்களா, அவங்களுக்கு தெரியாதவங்கன்னு அர்த்தம். தமிழ்ங்கிறது உண்மையாகவே அந்த முதன்முறையாக பார்லிமெண்ட்டில் அது அரங்கேறியது எப்படி அந்த நடந்ததுன்னா, திருவாவடுதுறை ஆதீனம், இவர் வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ்காரங்கள்டேருந்து நம்மள்ட்ட ஆட்சி வருகின்றது, நேரு சொல்கிறார் இது மாதிரி நமக்கு ஆட்சி இப்போ வந்துடுது, எனக்கு இது எப்படி இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியலன்னு ராஜாஜிகிட்ட கேட்கும்போது ராஜாஜி சொல்கிறார் திருவாவடுதுறையில் அவர் உடனே நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு திருவாவடுதுறைக்கு ஆதீனத்துக்கு டெலஃபோன் பண்ணுறார், நீங்கள் வந்து ஒரு செங்கோல் ஒன்று தயார் பண்ணி கொண்டு நீங்கள் உடனே வாங்க, நான் தனி பிளேனில் உங்களை இங்கே வரும்படி செய்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு முடியல, என்னுடைய கட்டளை தம்பரான் அவருக்கு அடுத்த ஸ்டேஜ், நான் கட்டளை தம்பரானையும் அனுப்புகிறேன் செங்கோலையும் அனுப்புகிறேன்னு ஒரு வெள்ளியில் பண்ணி அது தங்கமலாம் பூசி அந்த கட்டளை தம்பரானும் ஒரு ஓதுவா மூர்த்திகளும் அங்கே வருகின்றார்கள், எங்கே நம்ம டெல்லிக்கு வராங்க. அப்போ நேருட்ட இது இந்த படம் நான் சொல்கிறது அவ்வளவும் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே இருக்குது, பெருசாக இருக்குது. நேருட்ட அந்த நேருட்ட இந்த செங்கோலை கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழ் அரங்கேறியது எப்படிப்பட்டதுன்னா, தேவார பாடல் தெய்வீக பாடல் அது, திருஞான சம்பந்தர் பாடினது, கோளறு பதிகம்னு பேர். ஆகவே அந்த தேவாரம் என்கின்ற வேதம், தமிழ் வேதம் அங்கே அரங்கேறுகின்றது. அவர் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமையை புகுந்த, அதனால் அந்த 11 பாடல் இது அப்படி ஆரம்பித்து, ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு அந்த ஓதுவாமூர்த்திகள் பாட இந்த செங்கோலை எடுத்து நேருட்ட கொடுக்குறாங்க. யாரும் அந்த கட்டளை தம்பரான் எடுத்து கொடுக்குறார். ஆக அன்னைக்கு முதன் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நேரத்தில் பார்லிமெண்ட்லேயே தமிழில் தமிழ் வேதத்தோடு தான் தொடங்கியதுங்கிறது ரொம்ப இந்த முக்கியமான செய்தி, இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. ஆகவே அப்படிப்பட்ட தமிழ் நான் அதில் நாம் வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆகவே இவங்க பண்ணினதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த தடவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பிஜேபிக்காரங்க பண்ணியிருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவங்க நாம் சாதாரணமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, பட் ஒரு ஒருத்தரையும் வரும்பொழுது யாராவது வந்தாலும் அவங்கள கிண்டல் கேள்வி பண்ணுற மாதிரி சொல்கிறது. இப்போ பாரத் மாதா கி ஜெய்னா கூட இந்திய பாரத மண்ணுக்கு வணக்கம் அப்படிங்கிறார். ராமன் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நானும் ஒரு ஸ்ட்ராங்ஸ் ஆர்எஸ்எஸ் வலோ, நானும் ஒரு தீவிரமான ஹிந்து, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சமயம் அதெல்லாம் அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் சொல்லும்பொழுது நமக்கு மிக பெரிய நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதனால் ஒரு எல்லோரும் கிண்டலும் கேலியும் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதற்கு எதிர்வினையாக நமது தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களும் சரி, ஓஎஸ்சி போன்றவங்களும் சரி, அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய வினையாற்றி இருக்கின்றார்கள் அப்படி தான் நான் சொல்வேன். ஆனால் அது அதோட முடிஞ்சு போச்சு, இட் இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ அட் ஆல். அவங்க ஒரு ஆக்ஷன் வரும்போது ஒரு ரியாக்ஷனாக இப்படி வந்து அதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து ஸ்மூத்தாக அது நடந்து கொண்டு இருக்கின்றது, தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட், அது இனிமேல் போகும். அதோட இனிமேல் நம்ம அது இனிமேல் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை, அதுக்கு வந்து சட்டம் பிறப்பிக்கணும்ட்டு எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க, உண்மையாக இது நல்லா இருக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றது? இது வந்து ஒரு விதத்தில் இன்றைக்கி புதுசாக வரல சார். எனக்கு நாம் என்ன நமக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சதுன்னா 1952 முதல் பொது தேர்தல் நடந்தது, 57 நடந்தது, 62 நடந்தது, 67 நடந்தது, இப்படி பல முறை நடக்கும்பொழுது ஸ்டேட் எலெக்ஷன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஏஜுக்கு 62 எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன், 67 எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஸ்டேட்டும்
சென்டர் ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு விதமாக நடக்கும். அதே சமயத்திலே தான் நடக்கும். அந்த ரெண்டு ஓட்டு போடுவோம், நம்ம ஒன்று ஸ்டேட்டுக்காகவும் இன்னொன்று சென்டருக்காகவும் போடுறது வழக்கம். அதனால் அது இன்னும் புதுசே கிடையாது. அடுத்ததாக முதல் முறையாக எலெக்ஷன் அந்த வந்து 71 இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தல்னு அறிவிக்கிறாங்க. 4 அதான் 72 வரைக்கும் அதுக்கு லைஃப் இருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த மறுபடியும் பெரிய அளவுக்கு தான் ஜெயிக்கலாம். ஏன்னா அந்த காங்கிரஸ் உடைஞ்ச நேரம், எஸ்டாப்ளிஷ் தன்னை சுப்ரீமசி தன்னுடைய இதை காமிக்கணுங்கிறதுக்காக தனியாக நாங்கள் ஜெயிக்கணும். இந்த ரெண்டாக உடஞ்சு போனதுனால இந்திரா காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ்னு மாறித்து அப்போ நானே ஜெயிச்சு வருகின்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்போ வந்து டிஎம்கேயோட சப்போர்ட் அப்படிலாம் தான் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் 71 அப்போ ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று இது பேங்க் நேஷனலைசேஷன், ப்ரைவேட் பர்சன்ஸ் அபாலிஷன், அதாவது இந்த அரசர்களுக்கு மானியம் தருவது அப்படிங்கிற மாதிரி விசேஷ மானியம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறது, ரெண்டுத்தையும் எடுத்துருவோம் அப்படின்னா அது பாப்புலிஸ்டாக இருக்க மாதிரி. அதை தவிர 71 பங்களாதேஷ் வாரிலையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த மூணு காரணங்கள் அடி ஜெயிச்சிடுவான்னு பார்த்தாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, அவங்களோட அலையன்ஸில் இருந்ததுனால அவரை டக்குன்னு இங்கே அவருக்கும் 72 வரைக்கும் நல்ல மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அரசு தான் அது. ஆனால் அவர் இதோட சேர்த்து நான் சிங்க்ரனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல் முறையாக அதோட முன்னாடியே அதை பண்ணினார். அதுபோல் சரண் சிங், நான் சொல்கிறது 67 பிறகு சரண் சிங் அங்கே உத்தரப்பிரதேஷில் ஒரு ஆட்சி அமைக்கிறார். இப்படி தான் வரும்பொழுது அப்போ தான் இந்த டிஸ்டர்பன்ஸு வருது. அது பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நடந்தது. ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கூடாதுன்னு 1983 எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. ஒரே சமயத்தில் நடந்தால் தான் நல்லது, ஏன்னா இங்கே ஒரு எலெக்ஷன் அங்கே ஒரு எலெக்ஷனாக நிறைய செலவாகின்றது, அதற்கு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன்னு வந்ததுன்னா அதனால் வரக்கூடிய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாடு வந்து எந்த எப்போ பார்த்தாலும் நாடு முழுக்கலுமே ஒரு எலெக்ஷன் மோடுலேயே இருக்கும். அப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அதனால வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸு கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதபடி போய்விடுறது. இப்படிலாம் நான் அவங்க சொன்னேன். அதுக்கப்புறம் லா கமிஷன் 2-3 தடவை அதை சொல்லியிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் அதை பற்றி பேசியிருக்கு. 1995 அப்போ ஆட்சியில் கிடையாது, இருந்தாலும் எல்கே அத்வானி அப்போவே சொன்னார் இந்த மாதிரி ஒரே எலெக்ஷன் நடத்துகிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். அது இப்போ ஒரு சரிதான் ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், இதில் தெர் இஸ் நத்திங் ராங். நான் இப்போ நான் சொன்னதுனால அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, சொல்லியிருக்கேன் பழசில் ஒரு கேஸில், மச் கேன் பி செட் ஆன் போத் சைட்ஸ்னு. ரெண்டு பக்கமும் நீங்கள் இப்போ நிறைய அது இப்போ சாதகமும் சொல்லலாம் பாதகமும் சொல்லலாம். இப்போ அது மாதிரி இருக்கும்பொழுது பாதகமும் நீங்கள் நிறையா பேசலாம். நேற்றுக்கு தான் முதல்வராக இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி, இன்னும் 2 பாக்கி இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. இது மாதிரி முரண்பட்டு இருக்குது மாநில அளவில். இது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இது எப்படி எல்லாம் சரி கட்ட முடியும், எப்படி கொண்டு வர முடியும், சாத்தியமே இல்லையே. இல்லை நான் சொல்றேன், ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு வரும்பொழுது இப்போ நீங்க போன எலெக்ஷன் எடுத்துங்க, 1000 பணம் கொடுத்தாங்க டிராவுட்ல அடிபட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பாதி பேர் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில், மீதியை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாச்சு, அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே எல்லாம் போய் கேட்டாங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் கொடுக்காதேன்னு நிறுத்திவிட்டாங்க. அதே போல் மத்திய அரசினுடைய ஒரு திட்டம், அது என்னென்னா இந்த விவசாயிகளுக்கு 6000 பணம் கொடுக்கணும், அது 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு. அது 2000 ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்தாச்சு, 2000 கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்குது, அதனால் அப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸை பல இடத்துல நீங்கள் வந்து எல்லாத்தையும் நாடு முழுக்கலாம் ஏதோ எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது சார். அப்போ நீங்கள் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்பப்போ நின்றுபடுறது. அண்ட் 2வது பாயிண்ட்டில் லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாப்புலிஸ்டாக ஏதோ ஒன்றாட ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், ஒரு எலெக்ஷன் வந்து வர்றதுன்னு சொன்னால் அதையே மனசில் வச்சுட்டு மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசு எதை வேணால் இருக்கட்டும் அவங்க வந்து இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும், அதுக்காக நாம் ஒரு யுக்தி பண்ணுவோம், வேறு ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதேமாரி மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்கள ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. இதுக்கு நான் ஒரு தீர்வு என்னன்னு நான் பார்க்கின்றேன் என்றால், ஃபிக்ஸ்டு பீரியட் அப்படின்னு வச்சுக்கணும், ஒரு ஃபிக்ஸ்டு டம். அது வந்து நீங்கள் ஜெர்மனியில் பார்க்கலாம், நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கலாம். அதில் என்னென்னா ஒரு 5 அப்போ நீ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5 அந்த 5 மாறாது. ஆட்சியில் இந்த ஹார்ஸ் ரைடிங் இங்கே இருக்கிறேன் அங்கே ஓடுறான் அங்கே இருக்கிறோம் இங்கே ஓடுறான் அப்படிலாம் பண்ணால்
அந்த தலைவரில் வேணால் மாற்றம் வரலாம் முடிய கவர்மெண்ட் வில் நாட் பி சேஞ்சிங். ஸோ இது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தான் எலெக்ஷன் வந்துடுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு 5 வருஷம் தான் இருக்கும். அது அது இவர் பி வி நரசிம்மராவ் பீரியடில் அவருக்கு இது கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது, பட் ஸ்டில் ஹி கண்டினியூட். நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அது போல் அந்த 5 வருஷம் அதே மாதிரி யாராவது இங்கேருந்து அங்கே ஓடி போயிட்டான், அங்கேருந்து இங்கே ஓடி போயிட்டான்னா எக்ஸு வேலை ஒய்னு ஒருத்தரை எலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்து கொண்டு இதனால் மாநிலத்தின் அதிகார வலிமையை குறைக்கிற மாதிரி ஆகிடாதா சார்? ஒரே அதிகாரம் ஒரே தலைமை இல்லை சார், இல்லை ஒரே அதிகாரம் இல்லை. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பிஜேபி இன்னைக்கு ஒரு மேசிவ் மெஜாரிட்டியோட இருக்கு, அதனால எல்லா இடத்துலயும் அவங்களே தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. முன்னாடி காங்கிரஸ் மக்களுக்கு அந்த சந்தேகம் வருது. பிஜேபி இதை கையில எடுக்கிறதுக்கான காரணமே ஒரே தலைமைக்குள்ள எல்லாரையும் எல்லா மாநிலத்தையும் கொண்டு வரதுக்காக பாக்குறாங்க, அதுக்கான முயற்சியா இருக்கு. 1983 இந்திரா காந்தி இருந்தாங்க, அப்ப அப்ப அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா இந்திரா காந்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்கணுங்கிறது. இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா அப்படின்னு அது மாதிரிலாம் அதை தான் கொண்டு வரணுக்கு தான் அவங்கள முயற்சி. அப்போ சொன்னதே எல்லாம் இது எலெக்ஷன் கமிஷன். அதுக்கப்புறம் 2-3 தடவை 2002 இஃப் ஐ எம் ரைட், அதேமாதிரி 2015 இதெல்லாம் லா கமிஷன்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆகவே இது இன்னும் புது என்ன இதுவே கிடையாது, ஒரு ஐடியாவே கிடையாது. இட் ஹஸ் பீன் சஜஸ்டட் செவரல் டைம்ஸ். அதனால் அதை தான் பார்க்கணுமே. நீங்கள் பிஜேபிங்கிறதுக்காக ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரே சமயத்தில் இது சட்டப்படி சரியாகுமானா பல ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு லீகல் இதெல்லாம் பார்த்தேன், ஒப்பீனியன்ஸ் ஆஃப் வெரி வெரி கிரேட் லீகல் லுமினரிஸ் அவங்களோடலாம் பார்த்தேன். இது வந்து லீகலி ஒன்றும் தப்பானது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறேன். அதே சமயத்தில் நான் சொல்றது என்னன்னா ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ வெதர் வேற யாராவது பேசினாங்களான்னு கூட தெரியல. சரி, ஃபிக்ஸ்டு டேர்ம் ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரா இருக்கட்டும், அது எக்ஸு வேலை ஒய் ஒய்க்கு வேலை ஏன்னு வேணால் ஏதோ வரட்டும், ஆனால் அப்போ எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் நடக்க முடியாது. இது இப்போ ஸ்டேட்டுக்குன்னா இந்த சமயத்தில், சென்டருக்குன்னா இது ரெண்டு நடக்கும். அது ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துக்கு போயிட்டுனா என்னாகும் அப்படின்னா அது தந்தாப்பில் சூட்டபிள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது சரியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்தால் நல்லது தான் அப்படின்னு. நல்லது தான் அதுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா மக்களுக்கு பிஜேபி எல்லா இடத்துலையும் அக்டோபர்ஸ் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பதிலாக நீங்கள் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு வச்சுருங்க. டேர்ம் ஃபிக்ஸ் ஆகும். நான் இன்னும் புதுசாக சொல்கிறதே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பலத்தில் நீங்கள் பார்க்கலாம் டேர்ம்ங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ என்னென்ன வேறு ஆட்சி கவராது, ஏக்கு பதிலாக பி வந்து நிற்பார். அப்படி கண்டினியூ ஆகட்டுமே, வாட் இஸ் ராங் அபவுட் இட்? கடைசியாக ஒரு கேள்வி திரு ராமசுப்ரமணியம் சார், அதாவது அதிமுகவினுடைய தோல்வி, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்ப்பலையில் தான் அதிமுக கூட்டணியே தோல்வி அடைந்தது அப்படின்னு வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. திரு குருமூர்த்தி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலையினால தான் வந்து பாஜகவும் சேர்ந்து தோத்து போச்சுங்க அப்படின்றாரு. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்படியே பாஜகவுக்கு அப்படியே மக்கள்லாம் அப்படியே திரண்டு ஓட்டு போடணும்னு நினச்சாங்க. ஏடிஎம்கே அவங்களோட சேர்ந்ததுனால அவங்களெல்லாம் போட்டு போ, இவங்களோட சேரக்கூடாது, அன்டச்சபிளோட நீங்கள் போய் சேர்ந்தீங்க, அதனால் உங்களுக்கும் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரே சிரிப்பு, நகைப்புக்கு உரிய சமாச்சாரம் அது. நான் வெளிப்படையாக பல தொலைக்காட்சிகளையும் சொல்லிட்டேன், இங்கேயும் திருப்பி நான் ரீஇட்ரேட் பண்ணுறேன். பிஜேபி தனியாக நின்று 3% மேலே ஓட்டு எப்பவும் போல் வாங்கவே அதே மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ அட்லீஸ்ட் இப்போ 5 இடத்துல நீ டெபாசிட்டாக வாங்கியிருக்கேன், தனியாக நின்னாங்கன்னா டெபாசிட் கூட கிடச்சிருக்காது. எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? அவர் ஒரு பட்டியலே கொடுக்குறாரு, அதாவது தொகுதி வாரியாக அங்கே ஓட்டுகள் இவ்வளோ விழுந்திருக்கு பாருங்க, 5 தொகுதி. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த சக்தியில் போய் நீங்கள் இந்த எலெக்ஷன் நின்றீங்க, அந்த 5 கொடுத்தாங்க இல்லையா, திடு திடுன்னு போய் கொடுத்த வரைக்கும் போகிறோம், ஒரு அலையன்ஸ் எங்களுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறதா தான் நீங்கள் போய் 5 இடத்த போய் இப்போ வாங்கினீங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அதை போய் விடுன்னு வாங்கிவிட்டீங்க. அடுத்தது அவங்க என்ன கொடுக்குறாங்களே, அவங்க இங்கே இங்கேன்னு அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கேயோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு நம்ம ஓட் பேங்க் இருக்குது, அதனால் நம்ம ஜெயிச்சுப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. சத்தியமாக ஜெயிச்சு தனியாக நின்னாங்கன்னா ஒரு இடத்துல அந்த 5 இடத்துலையும் பிஜேபி டெபாசிட்டை தோ மன்ன இழந்திருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் இதை வந்து இன்னும் பெரிய மோடிக்கு மிகப்பெரிய ஆரவாரம் வரவேற்பெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது சார். அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன், என்னோட கருத்தை நான் வெளிப்படையாக சொல்லிட்டே இருக்கேன். முன்னாடி இந்த இங்கே வந்து பிஜேபி தனியாக நின்றுனா டெஃபினட்டாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி
இம்ப்ரூவ் பண்றது இப்ப வாங்குன அந்த 3 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் கூட வாங்கிருக்க மாட்டாங்கன்றீங்க. சத்தியமா வாங்கிருக்கவே வாங்கிருக்காது. டெஃபினட்டா எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிருக்கும். BJP would have lost deposit in all the 5 constituencies. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டுல பாஜகவே இல்லன்றீங்க. இல்ல சார், அதனுடைய எதிர்ப்பு ரொம்ப ஏராளம் சார். நான் அதுக்கு நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நான் வந்து கோயம்புத்தூர்ல ஏதோ ஜெய்பாராகன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். திரு சிபி ராதாகிருஷ்ணன், நான் ஒரு எங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தேன். அப்படியே என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக இந்த டாக்ஸியில் போகும்போது கொஞ்சம் வழி தவறி பண்ணாமல் இருந்து கீழே இறங்கி ஒரு கடையில் போய் கேட்டேன். அவங்க என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் ராமசுவாமி தானே சார், அந்த கடைக்காரர் இருக்காரு. நான் முதல்ல போன உடனே அவர் வழி கேட்கறதுக்கு போனேன். இருக்கட்டும் சார், நீங்கள் தான் ராமசுவாமி தானே சார், நீங்கள் பிஜேபிக்காரர் தானே சார். நான் ராமசுவாமி தான், ஆனால் பிஜேபிக்காரன் கிடையாதுன்னு. சார் உங்கள் கட்சி ஊருபடியே ஊருபடாது சார். எங்கள் கட்சி இப்போ என்ன அதிமுக, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, நாங்கள் ஏதோ என்ன கட்சியை நடத்திட்டு போகிறோம், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சார். எப்படியா கொண்டு வந்துருப்போம், ஏன்னா எங்களுக்குள்ளே ஏதோ அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், எங்கள் கட்சிக்குள்ளே அது ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கட்சியை 1, 2, 3 உடைச்சது நீங்கள் உங்கள் கட்சி தானே சார். அது உங்கள் கட்சி ஊருபடியே ஊருபடாது சார். சத்தியமாக நான் உங்கள் பிஜேபிக்கும் ஓட்டு போட மாட்டேன். அந்த பிஜேபியை கூட்டு சேர்ந்ததுனால அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன். அப்போ தான் ஐயோ என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு நினச்சேன். சாதாரண மனுஷன் கேட்டால் தான் சார் உண்மையான நாடி துடிப்பு தெரியும். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அனுபவப்பட்டிருக்கீங்க நீங்கள் சொல்ல பட்டது மட்டுமல்ல, இதே மாதிரி அனுபவம் வந்து திரு சிவாஜி கணேசன் நடந்தது. அவர் எலெக்ஷன் நின்னார் பாருங்கள். அப்போ நடந்தபோது இதே மாதிரி தான் ஒரு எங்கேயோ கேன்வாசிங் பண்ணிவிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து, எப்படின்னா ஐயா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் டெஃபினட்டாக தோற்று போயிடுவீங்க, உங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷனுக்கு அந்த ஜே ஜா அப்படின்னு பிரி வரும்போது ஜானகி அணியோட சேர்ந்துன்னு ஒரு இவர் எலெக்ஷன் நின்ன போது அவர்கிட்ட ஒரு டீ கடைக்காரர் சொன்னாரான், ஐயா நீங்கள் தோற்று பிடிங்க, ஒரு 10,000 ஓட்டம் வந்தாலே பெரிய விஷயம், அதனால் இதுதான் யதார்த்தம் அப்படின்னாரான். அப்போ தான் நம்ம எவ்வளோ சாதாரண மனுஷன் சொல்கிறது தான் உண்மை. அந்த நம்ம மக்களினுடைய நாடி துடிப்பை அறியணும்னா சாதாரண மனுஷன்கிட்ட பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறது அவர் ஒரு தடவை சொன்னது. அந்த எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதே அனுபவம் கோயம்புத்தூரில் கிடைச்சிது. ஆகவே பிஜேபி சத்தியமாக அது எதிர்ப்புங்கிறது ஏராளமாக இருக்குது சார். இன்றைக்கி நேற்றுக்கு பாருங்கள், 600 கிலோமீட்டர் ஹைட்ரோ கார்பன் அவங்க கொண்டு வந்ததே கிடையாது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கவே இல்லை. இன் பிரின்சிபல் சாங்ஷன் கொடுக்குற மாதிரி கூட இல்லை. ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க, வயபிலிட்டி இருக்கான்னு பார்த்தா நீங்கள் பிஜேபிக்காரங்க கேட்டாங்கன்னா அது அதை பர்மிஷன் கொடுத்து யார், டிஆர் பாலு கொடுத்தாங்க, நீட்டுக்கு யார் கொடுத்தாங்க, காங்கிரஸும் டிஎம்கே இருக்கும்போது. இதேமாரி பழைய கதையெல்லாம் பேசி வெறுப்படிக்கிறது இல்லை மக்களுக்கு. நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சரி அது என்ன சரியான என்ன வழியான சரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சொன்னோன்னா, ஸ்டெர்லைட்டுக்கு இப்போ பர்மிஷன் கொடுத்தாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க தானே கொடுத்தாங்க, நாங்களாக கொடுத்தோன்னு ஏதோ ஒன்று ஏடிக்கு போட்டியாக கேட்டிருந்தா மக்கள் ரசிக்க மாட்டேன்றாங்க. அதனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபி மேலே வெறுப்பு இருந்தது. கோபேக் மோடிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, அது நியாயமே இல்லாத ஒரு சமாச்சாரம் தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த வெறுப்பு என்பது ரொம்ப பெரிய அளவு இருக்குது. அதெல்லாம் காரணம் சிஸ்டமேட்டிக்காக பிஜேபி எகிரிஷன் ஏற்கனவே அதுக்கு தெம்பு கிடையாது. இங்கே வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒன்றும் வளரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது தாண்டி எதிர்ப்பு என்பது மிக அதிகமாக இருந்து போன தடவை விட இந்த போன எலெக்ஷன் அவங்க தனியாக 2016 நின்ன போது அவங்களுக்கு 2.8% வந்து அதை விட குறைஞ்சி கழுது 2% கூட வந்திருக்காது ஓட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஏடிஎம்கேவோட சேர்ந்தனால அவங்க வேலை என்ன சார் அது, இது என்ன உனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமா, நான் வந்து இன்டர் நூறு குதிரை இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான், என்னடா நீ வெறும் பய மாதிரி இருக்கியே, உங்கள் உன்னுடைய எனக்கும் ராஜாவுக்கும் சேர்த்து 100 குதிரை இருக்குன்னு. ஏன் என்னடா சொல்கிற, உனக்கும் நீயோ வெறும் ஆண்டி பய, நீ வந்து எப்படி உனக்கும் ராஜாக்கும் அப்படின்னா, என்னிட்ட ஒன்று இருக்குது, ராஜாக்கிட்ட 99 இருக்குது, ஆகவே நாங்கள் ரெண்டு சேர்த்து 100 இருக்குங்க. அதுமாரி உனக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே, நீ வந்து ஏடிஎம்கே வச்சுன்னு அவங்க ஓட்டு போட்டால் தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட்டு போடல அதனால் நான் தோற்று போயிட்டேன்னு சொல்கிறதுங்கலாம் வெறும் அபத்தமான பேச்சு, ஒரே சிரிக்கலாம், ஒரு தமாஷ் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தமாஷ் தான் அது. மிக்க நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார், உண்மையை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட், எனக்கு மனசில் படுறத நான் அப்படியே பேசுகிறேன், அவ்வளோதான். நன்றி சார். நன்றி நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.